வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பாசூன் மினி சரவுண்ட் போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரவுண்ட் போர்டை பற்றி நம்ம சொல்கிறதோட ஒரு ஆடியோ செக்கிங்கும் போட்டுடலாம்னு சொல்லி தான் நான் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 44-40 ஐசி மோனோ போர்டு எடுத்துருக்கேன். இதில் வந்து ரெகுலேட்டர் 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட்டை வந்து இந்த யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கேன், 12 வோல்ட்டு வந்து இந்த சரவுண்ட் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ லைன் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 பின் வந்து வோல்ட் இன்புட்டு, 12 வோல்ட்டு கிரவுண்டு. அதுக்கு அடுத்து வந்து சிக்னல் இன்புட்டு, ஸ்டீரியோ இன்புட்டு கொடுக்கணும். நான் இன்புட் மட்டும் கொடுத்துருக்கேன், கிரவுண்டு வந்து தனியாக எடுத்து விட்டுருக்கேன், இங்கே எடுத்து விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, இந்த சரவுண்ட் போர்டில் வந்து அவுட்புட்டு ஒரு வயர் எடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் வந்து கெயினு, இந்த கண்ட்ரோல் வந்து வால்யூம் கண்ட்ரோல், இது வந்து 47K கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ ரிசல்ட் அருமையாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ஆடியோ ரிசல்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா நண்பர்களே? இதில் வந்து சரவுண்டு வந்து நல்ல குவாலிட்டி, நல்ல சரவுண்டு நல்லா பிரியுது. இப்போ நான் இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்டு. இந்த கிரவுண்டை வந்து ஒரு சேனலில் வந்து கிரவுண்ட் வைக்கும்போது, இது வந்து மோனோ ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம நார்மல் ஆடியோ வந்துடுது. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீரியோ இன்புட் ஆகும்போது இது சரவுண்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ சரவுண்டாக ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்படி ரிசல்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த போர்டு மார்க்கெட்டில் கிடைக்குது நண்பர்களே. சரவுண்ட் போர்டு மட்டும் வேணும், நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்டு சூஸ் பண்ணுங்கள். ஆடியோ ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.